வணக்கம், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். கோடைக்கு ஏத்த ஒரு பழம் வரிசையில பாத்தீங்கன்னா தர்பூசணி, வெள்ளரி. அந்த வரிசையில வெள்ளரியோட குடும்பத்தை சேர்ந்ததான் இந்த முலாம்பழமும். பார்த்தா உள்ள வந்து வெள்ளரி விதை மாதிரியே தான் இருக்கும். இப்ப இந்த பழத்துல வந்து நம்ம ஜூஸ் போடலாம். இது வந்து விதையோடையும் நம்ம ஜூஸ் போடும்போது போட்டுக்கலாம். இந்த விதையில வந்து நிறைய கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கு. இப்போ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா போன் டென்சிட்டி, 40 வயசுக்கு மேல எலும்புகளோட டென்சிட்டி வந்து அடர்த்தி வந்து குறையும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி விதைகளோட இந்த ஜூஸ் போட்டு அடிக்கடி குடிச்சிட்டு வரும்போது அந்த போன் டென்சிட்டில இருந்து லேடிஸை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அருமையான ஜூஸ். ஆனால் விதைகளோட சேர்த்து போடணும். இப்போ நம்ம இன்னைக்கு விதையோட சேர்த்து தான் போட போறோம். இப்போ வந்து நல்லா கட் பண்ணிட்டு நல்லா அப்படி சைட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம இப்ப போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம விதைகளோடய போட்டு ஜூஸ் போட்டுக்கலாம். இது வந்து இதுல ஒரு 10 விதமான பயன்கள் இந்த முலாம்பழத்துல நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது உடலை நீரேற்றமா வச்சுக்கிறதுக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு, கண் பார்வை நல்லா தெளிவா தெரியறதுக்கு, இதய ஆரோக்கியத்திற்கு, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில பிரேக்ஃபாஸ்டா இந்த பழத்தை எடுத்துட்டு வரலாம். ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். பிபி பேஷண்ட் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, கேன்சர் செல்கள் வளர விடாம தடுக்கிறதுக்கு, எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா இந்த பழம் ஒரு அருமையான பழம். இந்த பழம் எப்ப கிடைச்சாலும், இப்ப வெயில் காலத்துல விலை கூட இருக்கும், மற்ற சமயங்கள்ல பாத்தீங்கன்னா விலை கம்மியா தான் இருக்கும். அந்த சமயங்கள்ல எல்லாம் போட்டு நல்லா தாராளமா குடிக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த பழங்கள் சாப்பிட சிறந்தது. இதுல வந்து குறைந்த அளவு கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமா இந்த பழக்கூளை எடுத்துக்கலாம். நீங்களும் உங்க வீட்டுல செய்யுங்க. இந்த ஜூஸ்கள் அடிக்கடி உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த கோடை காலத்துல அடிக்கடி செய்யுங்க. இந்த மாதிரி இப்ப எல்லாமே நல்லா எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஷார்ப்பா ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா ஈஸியா வரும். நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே ஜூஸாவும் சாப்பிட்டுக்கலாம். இனிப்பு போதுன்றவங்க, இனிப்பு பத்தாது அப்படின்றவங்க வெளிக்கு நாட்டு சர்க்கரை இல்ல தேன் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சேர்த்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருக்கும். இப்ப நான் நாட்டு சர்க்கரை சேர்க்க போறேன். நல்லா அரைச்சிட்டு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். இதுல நான் விதை சேர்த்திருக்கிறதுனால நான் வடிகட்டி குடிக்க போறேன். விதை சேர்க்காம நீங்க பழங்களா சேர்த்தீங்கன்னா அப்படியே குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நான் இதை வடிகட்டிடுறேன். ஒரு அருமையான முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இந்த பழத்தை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அருமையான ஜூஸ் இந்த முலாம்பழம் ஜூஸ். ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட இந்த பழச்சாறை அடிக்கடி குடிச்சிட்டு வாங்க, ஆரோக்கியமா இருங்க. என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ். நன்றி, வணக்கம்.